ஹே கைஸ், வெல்கம் பேக் டு யுவர் கேமிங் டைம்ஸ். இன்சைடோட கேம் பிளே நம்ம பார்த்துட்ருக்கோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 17வது பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய மிஷினில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துல நம்ம ஒரு சிலிண்டர் வந்து அன்லாக் பண்ணோம். அது அன்லாக் பண்ணதில் ஒரு சின்ன டோர் ஓப்பன் ஆச்சு. ஐ மீன் ஆக்சுவலாக இது பெரிய டோர் ஓப்பன் ஆச்சு. அதுக்கு மேலே போகும்போது தான் நமக்கு அந்த ஃபைனல் லொக்கேஷன் வந்தது. இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக 17th பார்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இங்கேருந்து நம்ம 18வது பார்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா, எனக்கு இங்கே டேட்டா ரொம்ப லேக் ஆகுது. என்னால் அப்லோட் பண்ணவே முடியல வீடியோஸ். அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது இந்த புயல் காரணங்களால். எனிவே ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. இந்த 18th கேம் ப்ளே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 13 நிமிஷம் 13 நிமிஷம் வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய கேம் ப்ளே. ஓகே, பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது. திரும்பவும் தண்ணி மேலே, தர கீழே. என்னடா இதெல்லாம், அம்மா அப்படியேங்கப்பா செத்துருவான்னு நினச்சேன், பட் தப்பிச்சிட்டான் பாரு. வாவ், என்னடா டெக்னிக் இதெல்லாம். இந்த மாதிரி டெக்னாலஜி இருந்தால் சொல்லுங்கடா, நாங்களும் மேலே தண்ணியை வச்சுட்டு கீழே தூங்குறோம், நிம்மதியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா, தண்ணி மேலே போகும்பொழுது இந்த டோர் ஓப்பன் ஆகுது, இது க்ளோஸ் ஆகுது. ஓகே, நம்ம இந்த டோருக்கு போகணும் அப்படின்னா நமக்கு ஒரு பாக்ஸ் தேவை. அந்த பாக்ஸ் வச்சுக்கிட்டு போகணும். சரி ஓகே, உள்ளே ஏதாவது பாக்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. என்னடா கூண்டுக்குள்ளே கூட்டமாக நிற்கிறீங்க, என்ன நடக்குது இங்கே? சரி, அவனுங்க நமக்கு தேவைப்பட மாட்டானுங்க. பாருங்க, இந்த பாக்ஸில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, பாக்ஸ் மாட்டிக்கிச்சே. தள்ளு 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 தள்ளு. ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சிட்டிங்கன்னா ட்ரிகரை ஆக்டிவேட் பண்ணும்போது தண்ணிக்கு மேலே எவ்வளோ வரான், அடிடடிடடை சரி. ஐயோ, ஒரு குட்டி பையன், ஒரு பெரிய பையன். என்னடா குட்டி பசங்க வச்சு வேலை வாங்குறீங்க? தேய், மூவ் பண்ணாத, மாட்டிக்க போகிற, தோத்தின்னு வந்து அடிப்பானுங்க. ஓ, இவனுங்களை ஏதோ பண்ணுறானுங்க பா. ரிசர்ச் பண்ணி ஏதோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஏதோ பண்ணுறானுங்க. நாசமாக போனவனுங்க. சரி, போய் தொலைங்கடா எப்பா. அசால்ட்டாக தூக்கி போயிட்டானுங்க அந்த கூண்டை. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். நல்ல வேலை பார்க்கல, பார்த்துருந்தானுங்கன்னா கிழிச்சிருப்பானுங்க நம்மளை. ஸோ இந்த பெட்டியை முதல்ல இங்கேயே வச்சுட்டு நம்ம தண்ணி ஆக்டிவேட் பண்ணுவோம். ஏன்னா பெட்டி நம்மளால் மேலே தூக்க முடியாது. இங்கேருந்து மேலே போயிடும் இல்லையா, அதுக்கப்புறம் தள்ளிட்டு வரலாம். இப்போ பெட்டி மேலே போச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, மேலே போயிட்டு அந்த பெட்டியை கொஞ்சம் ரைட் சைடில் தள்ளி வச்சுக்கணும். ஓகே, தண்ணியிலே எழுப்போம்ல. இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை இங்கே தானே பார்க்குறேன், தண்ணி மேலே தர கீழே. அம்மா, திரும்ப இப்போ நம்ம டீஆக்டிவேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டி டம்மாலும் கீழே வந்துடும். போடு, இப்போ போடா பார்ப்போம், கரெக்டாக இருக்கும். ஆ ஓகே, டோர் ஓப்பனில் இருக்குது. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். ஜம்ப் பண்ணி அப்படியே நீந்திக்கிட்டு போய் பட்டுன்னு அங்கே குச்சிடலாம். நம்ம அப்படியே நீந்து 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 அந்த இடத்துல போய் ஜம்ப் பண்ணிட்டோம்னா போதும், அவ்வளோதான். ஆக்சுவலாக இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் இம்புட்டு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆடா பாவிகளா. ஓகே, திரும்பவும் தண்ணியா? ஏதாவது சம்மரன் இருந்தால் கொடுங்கடா, ஜாலியாக ஓட்டிகிட்டு போகிறேன். இது மேலே ஏற முடியாது. ஸோ வழி கீழே இருக்குமோ, இதுக்கு செக் பண்ணி பார்த்துருவோம். கீழே போகலாம். நமக்கு தான் மூச்சு திணறலே வராதே, நமக்கு தான் அந்த லேடி ஏதோ பவர் கொடுத்துட்டு போயிருக்காளே. ஆஹா, அதேமாதிரி இன்னொரு இடம்டா, கீழே ஆள் இருக்கான், ஆள் இருக்கான். எப்படி போகிறது? ஒருவேளை அவனும் மைண்ட் கண்ட்ரோல் பர்சனாக இருப்பானோ. ஆட்டாங்க அப்படியேங்கப்பா, ஏன்னா விழுந்தேந்து வந்து பிடிக்கிற. அப்படியேங்கப்பா, ஹியூமன் தான் போல. பட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? அவனுங்க இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதே. அந்த ட்ரிகர் மட்டும் அழுத்திட்டு ஓடி போயிடுவோமா?
இறங்கினா பிடிச்சிருவாங்களோ அம்மாங்கோ. ஏ வந்துட்டான் வந்துட்டான், அடப்பாவி செவுத்தோட செவுத்த வச்சு நசுக்கிறானே. ஆக்சுவலாக இவனுங்க போனதுக்கு அப்புறம் வரலான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இல்லை லெஃப்ட் சைடில் அங்கே ஒருத்தன் நிற்கிறான், அங்கே போனாலும் அடி விழும். என்னவோ பண்ணுறானுங்கப்பா ஒரு ஒரு பெட்டிலையும். இங்கே குச்சி இந்த பக்கம் ரைட் சைடில் ஓடி போயிடுவோமா. ஓடுறா நிற்காதல, ஓடுறா 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 ஓடுறா, இல்லை ஓடு 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 ஓடு, போயிட்டு வருவோம் என்ன பண்ணுறானுங்க பார்ப்போம். ஐ திங்க் அவனுங்க போயிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுவோமா. பாருங்க இதை தான் நம்ம ஆக்சுவலாக நம்ம எடுக்கணும். திரும்ப நம்ம தலையில் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன், மாட்டிக்கிட்டு ஜாம்பிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஐ மீன் அந்த மைண்ட் கண்ட்ரோல் பர்சன்ஸை வந்து நம்ம மைண்ட் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ போய் பார்ப்போமா. ஓகே அவனுங்க போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் ஒன்றும் தெரில. ஓகே போயிட்டானுங்க, நம்ம வேலையை நம்ம ஆரம்பிப்போம். இப்போ வந்து இந்த ட்ரிகரை அழுத்திட்டு போடு. தண்ணியெல்லாம் மேலே தூக்கிட்டு போயிடுச்சா, என்னடா அது டொம்பு டொம்பு விழுது, டெட் பாடிஸ் எல்லாம் கீழே போயிடுச்சு. ஏ எல்லாம் உசுரோட தம்பா இருக்குது, எல்லாம் அண்ணன் கூட வாங்க. பிகாஸ் அண்ணங்கிட்ட ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவர் இருந்தால் இவங்களாம் பின்னாடியே வருவாங்க. அப்படியே வா அப்படியே வா அப்படியே வா. என்னடா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கீங்க, ஒருத்தனுக்கு தலையை காணும் ஒருத்தனுக்கு கையை காணும், என்னடா இதெல்லாம். ஓகே இது அப்படியே அண்ணனை தூக்கி விட்டிங்கன்னா இதை பிடிச்சிட்டு வந்துடுவேன். தூக்கி விடுங்க பார்க்கலாம், தூக்க நல்லா தூக்கி விடுங்கடா. இல்லை இது வேலைக்காகாது, நம்ம வேறு எதாவது எடுத்துகிட்டு வரணும். இல்லை அந்த தண்ணியை ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோமா, தண்ணி இங்கே வராது. சரி பார்ப்போம் ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணாதான், இல்லைனா அவனுக்கு எத்தனை வாட்டி தூக்கி விட்டாலும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த லிவர் கிட்டேயே போகும். ஒருத்தன் படுத்த மணி கிடக்கிறான், அவன் செத்து போயிட்டானோ எழுந்து வரவே மாட்டான். போடுறா இப்போ தூக்கி விடுங்கடா அண்ணனை, அப்படியே இறக்கடா அந்த லிவர். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தண்ணி வந்திருக்கோம், நம்ம ரொம்ப ஈஸியாக மேலே போயிடலாம். இவன் கொஞ்சம் தூக்கி விட்டாலே போதும், ரொம்ப கஷ்டப்பட்டு கூட தூக்கி விட வேண்டாம். அடா வேகமாக வாங்கடா. ஒருத்தன் தலை இல்லாமல் தானே வரான், தூக்கி விடு அவ்வளோ தான். இப்போ நேராக போயிட்டு அந்த லைட்டை டச் பண்ணிடலாம். எப்படி இதெல்லாம் யோசிக்கணுமாப்பா. இந்த கேம் நிறைய பேர் கேட்குறீங்க, இது ஆக்சுவலாக பிசியில் பர்ச்சேஸ் பண்ணி விளையாடுறாரு. பட் நீங்கள் வந்து விளையாடணும் அப்படின்னா உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் எக்ஸ்பாக்ஸ் பிஎஸ் இல்லைனா பிசி இருக்கணும். பட் இதே மாதிரி ஆண்ட்ராய்டில் ஒரு சில கேம்ஸ் இருக்கு, நான் அந்த கேமை வேணால் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில். இன்சைடு மாதிரியான ஒரு ரெண்டு மூணு கேம்ஸை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். இங்கே வர்ற ஆளுங்க எக்ஸ்ட்ரா இருக்காங்க, வாங்கடா வாங்கடா எல்லாம் வந்து சேர்த்துக்கோங்கடா வாங்கடா. என்ன மாதிரி ஆளுங்கடா நீங்களாம், எங்கே போனாலும் கூடவே வரீங்க. ஆஹா இதை வேற தாண்டணும் போலயே, நான் தாண்டிடுவேன், இவனுங்க தாண்டுவானுங்களா, தூக்கி விடுற அண்ணனை. அடா பாவிகளா, மொத்தமாக கீழே விழுந்துட்டானுங்களா பாவிகளா. இவனுங்களை வேற கூட்டிகிட்டு வரணும் போலயே. அடியுங்கப்போ என்னடா இவ்வளோ பெரிய இடம், குதிச்சா அவ்வளோதான் நல்லி எலும்பு கூட தாங்காது போலயே, பீஸ் பீஸ் ஆகிடுவோம் போலயே. இங்கேயே குதிப்போம், ஜம்ப்பு புஷ்டானுங்கப்பா, சூப்பர்ப்பா. இவனுங்க இல்லைன்னா நம்ம முதுகெலும்பு வந்து செத்து போயிருப்போம். சூப்பர் தூக்கி விடு, செம்ம. அப்படியேங்கப்பா இவனுங்களை இப்போ கூட்டிகிட்டு வரதுதான் நம்ம வேலையா, ஜம்ப்புடா. திரும்ப லிஃப்ட்லேயே போவோம், வேறு எப்படி கூட்டிகிட்டு வர முடியும் இவனுங்களை. லிஃப்ட் இருக்குது, சூப்பர். ஏ லிஃப்ட்டு மேலே தான் பண்ணிக்கிறானுங்க எல்லாம், சூப்பர்ப்பா. அப்படியே தூக்கி விடு, மேலே போய் நசிங்க செத்து போயிடறானுங்களா எல்லாம். ஓகே அண்ணன் ரைட்டில் போவோன்னா நீங்கள் வந்து பொத்து பொத்துன்னு விழுவீங்களா, இல்லை லெஃப்டில் வாங்க. வந்து விழுங்க பார்க்கலாம், பொத்து பொத்து பொத்துன்னு எப்படி வந்து விழ போகிறாங்க பேர். அம்மாங்கோ டமால் டிமில் டமால் டிமில் டமால் டிமில், என்னடா இது. ஆனால் இவனுக்கு வரும்போது தான் கேம் பிளே ஜாலியாகுது, தனியாக ஓடிட்டுருக்கிறதுக்கு
பின்னாடி ஒரு 10 பேர் ஓடி வந்தானுங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குது. இங்கே தானே விழுந்தோம், இங்கே இருந்தே திரும்ப கீழே போவோம். ஏன்னா கண்டிப்பாக அந்த அவ்வளோ பேர் பள்ளத்தில் விழுந்தேன்னா நான் ஜாகிரணும் இல்லையோ, நீங்கள் எல்லாருமே மட்டையாடுவீங்க. ஓகே, ரைட் சைடில் தான் நம்ம மூவ் பண்ணோம். ஓகே, இது வரைக்கும் சாஃப்டாக தான் இருக்குது. இறங்கடா அந்த கதவை, துக் 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 துக்க, அவ்வளோதாண்டா, சூப்பர்டா. இதுக்கு தாண்டா பின்னாடி ஒரு கூட்டம் வேணுன்றது. ஏய், இப்படிங்க வேற மாடு மாரி விழுந்து எழுந்து வரானுங்களே. எடுங்கப்பா, எவ்வளோ பெரிய ஏரியா. இங்கே தான் ஆக்சுவலாக நம்ம குதிக்க வேண்டியது, மேலேருந்து குதிக்கணும். பட் கண்ணாடி இருந்தது, நீங்கள் குதிச்சிருக்க முடியாது. குதிச்சிருந்தாலும் உருப்பட்டிருக்க மாட்டோம், கண்டிப்பாக மொட்டையாக இருப்போம். தூக்கி கொடுங்க அண்ணனை, தூக்கி கொடு, தூக்கி கொடு, தூக்கி கொடு. சூப்பர், நீங்கள் வரமாட்டிங்களோ, அவ்வளோதான், தடா பாய் பாய், நீங்கள் அப்படியே இருங்க, நான் போகிறேன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்பர் 4, என்னப்பா கேபினா, என்ன வேலை செய்கிறானுங்கன்னே தெரியலையப்பா. ஆஃபீஸ் ரூம்லாம் பயங்கரமாக இருக்கு. ஓகே, இந்த டோரை திறக்கணும்னா அந்த லிவரை ஆப்ரேட் பண்ணணும். மேலே இவ்வளோ பேர் டோரை தூக்க முடியாதே. திரும்ப நம்பர் 4, சரி மேலே ஏறுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த 10 பேரும் பின்னாடி வந்திருந்தானுங்கன்னா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். அவனுங்களை விட்டு தனியாக போகும், பக்கு பக்குன்னு இருக்கு. யாரா அவன் அவ்வளோ ஐட்டாக நிற்கிறான், அடேங்கப்பா, டேய் டேய் டேய், அடேங்கப்பா, எம்பிட்டு பெருசாக இருக்கான். ஸ்டெஃபன் உல்ஃபோட அதிகமாக ஹைட்டாக இருப்பான் போலியா. டேய் யாராவா, டேய் டேய் டேய், எங்கடா ஓடுறான், அடப்பா என்ன பிடிக்க வரான்னு பயந்தா, அவன் என்ன தாண்டி ஓடிட்டு இருக்கான், என்னடா நடக்குதாங்க, என்னவோ வேடிக்கை பார்க்குறாங்க, நாமளும் போய் நின்று பார்ப்போம். வெட்டி பசங்க ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க, நம்ம போய் வேலையை பார்ப்போம். அங்கே ஆக்சுவலாக ஒரு ஏணி இருக்குல்ல, அந்த ஏணி மேலே ஏறி எவனும் நம்மளை கண்டுக்கல. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. நம்மளும் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுறவங்களோட குழந்தை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க போல, நம்மளை கண்டுக்கல. ஓகே, ஏறுற அந்த ஏணியில், இந்த ஏணியில் ஏறி எங்கே போகணும், புடுறா அந்த ரோப்பை, மேலே ஏறா, மேலே ஏறா, ஜம்ப்பு புடி. பைப்பிலலாம் ஏறான், வேற லெவலையா பையன், வித்தகார பையன் போல. இவனை போய் கடத்தின்னு வந்துக்கிறானுங்க பேர், ஏதோ ஒன்றும் தெரியாத பையனை கடத்தின்னு வந்தால் கூட பரவாயில்ல, வேலையை முடிச்சு நம்பிச்சிருக்கலாம். இவன் ஊரையே வித்துருவான் போல, இவனை கடத்திட்டு வந்து இவனுங்க காமெடி பண்ணிகிட்ருக்கானுங்க. ஓகே, அப்படியே ஒளிஞ்ச மேனிக்கு போப்பா, ஆளுங்க நிற்கிறாங்க. அவனுங்க நம்மளை கண்டுக்க மாட்டானுங்களா, கண்டுப்பானுங்களான்னு யாருக்கு தெரியும். பார்த்தானுங்க ஓடி வந்து தலைமலை அடிப்பானுங்க. அவ்வளோதான், அப்படியே ஓடிடு ஓடிடு, டோரை திறந்துருவோமா, என்னவோ பண்ணுறானுங்கப்பா சுற்றி நின்றுக்கிட்டு. ஓகே, இன்னும் சேஃபாக போகலாம் பாரு, அண்டர் கிரவுண்டில் கெத்தாக போவோம்ல. சே, முடிஞ்சிச்சு நினச்சேன், இன்னும் போயிட்டே இருக்கு. சூப்பர்ப்பா, அந்த ஏணிக்கு ஜம்ப் பண்ணுறா, ஏணி மிஸ் ஆச்சுன்னா எலும்பு ஒழிஞ்சிரும். ஓகே, ஜம்ப் ஜம்ப், தூரத்தரடா கீழே, எப்படியெல்லாம் வழி வைக்கிறாங்கப்பா. அந்த பையன் சோறு தண்ணி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கு பாவம். அடேங்கப்பா, அந்த மிஷின் மேலே தான் ஜம்ப் பண்ணணும் கரெக்டாக. அடேங்கப்பா சூப்பரியா, வாவ், திரும்பவும் வண்டி ஓட்ட போகிறேன், வர, செம்மையாக இருக்குது. என்னென்ன வேலை பண்ணுறான் பாரு, சப்மரீன் ஓட்டுறான், இங்கே க்ரேனை ஆப்ரேட் பண்ணுறான், வேற லெவல் பையன் போல இவன். ஸோ நம்ம கீழே தான் போகணும்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு அந்தளவு ஹைட்டு கிடைக்குதான் பார்ப்போம். கீழே ஒரு மேடை இருக்குப்பா, அப்படியே ரைட் சைடில் தள்ளிவா, இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கு, அந்த ஏணியில் ஜம்ப் பண்ண முடியுமா பாரு, தலையை திருப்பிக்கோ, மேலே ஏறு, மேலே ஏறு, பெட்ரு, அவ்வளோதான், ஜம்பே. பார்த்தல பையன் வேற லெவல் பையன், என்னென்ன வேலை பண்ணுறான் பாரு. இப்போ இதில் நடந்து போகணுமா, வலுக்கி லிக்கி வந்து செத்து போயிட மாட்டானா. சூப்பரியா சூப்பரியா, காடா பறவை விட மோசமாக இருக்கேடா பாவி, ஜம்ப் பண்ணுற தண்ணியில், இந்த பொண்ணு வரமாட்டால நம்பி குதிச்சிருக்கேன். என்னடா நடக்குறீங்க, என்ன நடக்கும், அப்ரேட் பண்ண, சரி ஓகே, இதோட முடிச்சுப்போம். 18th பார்ட்டிங்க முடியுது, இன்னும் 19, 20 ரெண்டு தான் இருக்குது. தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.